26 ஜூலை இஸ் கார்கில் விஜய் வார் திவஸ். அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம அஃபிஷியலி வந்து கார்கில் வாரை வந்து விக்ட்ரி அடைஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ண நாள். அதனால அந்த நாளே வந்து நம்ம வந்து கார்கில் வார் விஜய் திவஸாக கொண்டாடிட்டு இருக்கோம். அண்ட் இந்த வார் பார்த்தோம்னா 1999 ஃப்ரம் 3 மே to 26 ஜூலை வரைக்கும் நடந்த ஒரு வார். அண்ட் இந்த பெரிய வார்ல வந்து இந்தியாவுக்கு வந்து விக்ட்ரி கிடைச்சிருக்குன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ். அண்ட் அவங்களுக்கு பெரிய சல்யூட் அண்ட் ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் இதில் எனக்கு இன்னொரு பெருமை என்னன்னா, எங்கள் அப்பாவும் வந்து ஆர்மி ரிட்டையர்ட். ஸோ அதனால அது ஒரு பெருமை எனக்கு. ஓகே, எங்கே ஆரம்பிச்சிச்சு இந்த வார், எதனால் ஆரம்பிச்சிச்சு இந்த வார்? ஸோ இந்த வார் வந்து 3 மே நான் சொன்னேன் இல்லையா, ஆனால் ஃபெப் மந்த், சேம் 1999 ஃபெப் மந்த், நம்ம அடல் பிஹாரி வாஜ்பாய் இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போகிறாரு. ஒரு பஸ்ஸு கூட விடுறோம், ஃப்ரெண்ட்ஷிப்காக ஒரு பஸ்ஸு விடுறோம். அதுக்கப்புறமேட்டு நம்ம இந்தியன் பிரைம் மினிஸ்டர் அங்கே போய் அங்கே ஒரு போயமே சொல்கிறாரு, நம்மளுக்கு வார் வேண்டாம், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு போயம் எழுதி அங்கே சொல்கிறாரு. ஆனால் இந்த எல்லாம் நடந்து ஒரு சில நாட்களுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய வார் வெடிக்குதுன்னா, இந்த வார் எங்கேருந்து அந்த இதுக்கான இது கிடைக்குது, க்ளூ கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கார்கில் சைடில் ஒரு ஆடு மாடு மேய்க்கிற ஒரு சாதாரண ஒரு ஆள், அவருடைய மாடு காணா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மலை மலையாக ஏறி தேடிட்டு இருக்காரு. எங்கே போச்சு? ஏன்னா பெரிய யாக், அது நம்ம ஊர் மாடு மாதிரி இருக்காது, யாக். ஸோ அது தேடிட்டு இருக்கிறாரு. தேடிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு 6 பேர், சம்மந்தமே இல்லாத ஒரு 6 பேர் அந்த ஏரியாவில் இருக்கிறத நோட் பண்ணிட்டு அதை கொண்டு போய் நம்ம இந்தியன் ஆஃபீஸர்ங்கிட்ட சொல்லிடுறாரு, இந்த மாதிரி ஐயா இந்த மாதிரி 6 பேர் இருக்காங்க, சம்மந்தமே இல்லை யாருன்ட்டு. ஸோ இந்தியன் ஆர்மி இந்த விஷயத்தை வந்து விசாரிக்கிறாங்க, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. விசாரிக்கும் போது என்ன தெரிய வருதுன்னா, இது வந்து சாதாரண இன்ட்ரூடர்ஸ் கிடையாது. ஸோ வழக்கமாக வந்து இன்ட்ரூடர்ஸ் வருவாங்க அங்கேருந்து, வந்து இந்த மாதிரி பார்டர் க்ராஸ் பண்ணிட்டு வந்து அங்கேருந்து ஸ்பையும் அந்த வழியாக தான் வருவாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி நடக்கிற விஷயம் இல்லாமல் இது வந்து கொஞ்சம் பெரிய விஷயமா இருக்குது. இந்த வந்து வெறும் சாதாரண 6 பேர் மட்டும் இல்லை, இங்கே நிறைய பேர் ஆல்ரெடி வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்தியா இஸ் அண்டர் அட்டாக்ங்கிற மாதிரி வந்துருச்சு. ஓகே, ஸோ இந்தியன் ஆர்மி வந்து இப்போ இதை கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. இப்போ இந்தியன் ஆர்மி இதுக்கு கவுண்டர் அட்டாக் பண்ணணும், திருப்பி ரீகேப்சர் பண்ணணும். இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கே, இந்தியாவுக்கு தெரியாமையே போயிடுச்சா, இந்தியன் ஆர்மி என்ன பண்ணியிருந்தாங்கன்னு ஒரு சில பேர் யோசிக்கலாம். ஆக்சுவலி 1972 அக்ரிமெண்ட் படி இந்தியாவும் பாகிஸ்தானும், அப்போ வந்து இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி அவங்க என்ன அக்ரிமெண்ட் போட்டாங்க பாகிஸ்தான் கூடனா, இந்த ஏரியாஸில் இந்த எல்ஓசி ஏரியாலலாம் வந்து நம்ம வந்து யாருமே வந்து வரக்கூடாது, ஏன்னா இந்தியன் ஆர்மியும் அந்த இடத்துக்கு போகக்கூடாது, அவங்களும் இந்த இடத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு வச்சிருந்தாங்க. பட் அதையும் மீறி அந்த ஏரியாவெல்லாம் தாண்டி அவங்க வந்து அந்த பீக்ஸ் எல்லாமே அவங்க வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக அந்த இடம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த வழியாக தான் NH1 சொல்லிட்டு ஒரு ரோடு போகும். ஸோ அந்த ரோடு தான் காஷ்மீரியும் லேஹையும் வந்து கனெக்ட் பண்ணுற ஒரு ரோடு. ஸோ அந்த ரோடை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம்னா இந்தியாவுடைய கனெக்டிவிட்டி ஃப்ரம் அந்த மேலே இருக்கிற லே எல்லா சைடுமே வந்து கட் ஆகிடுது. ஸோ இதனால் வந்து அந்த ரோடு வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்டான ரோடு. அதனால் அந்த பாயிண்ட்ஸ், ஏன்னா அந்த பாயிண்ட்ஸ்லேருந்து அட்டாக் பண்ணுறது ஈஸி. ஓகே, அதனால் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க கேப்சர் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இந்தியாவுடைய கவுண்டர் அட்டாக் பண்ணணும், அதுக்காக இந்தியன் ஆர்மி ஆப்ரேஷன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேஷனை பிளான் பண்ணுறாங்க. அண்ட் இதில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. இதில் எதை ஃபஸ்ட்டு கேப்சர் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா, டோலோலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்குது, அதை தான் ஃபஸ்ட்டு கேப்சர் பண்ணணுன்னு அட்டாக் எல்லாத்தையும் பிளான் பண்ணுறாங்க. அண்டு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, என்ன எனிமி, என்ன ஆயுதம் வச்சுருக்காங்கன்னு ஒன்றுமே தெரியாதனால நம்ம ஜென்ரலாக போகிற எல்லா சோல்ஜர்ஸுமே வந்து அவங்க வந்து அட்டாக் பண்ணி நம்மளுடைய சோல்ஜர்ஸ் வந்து வீர மரணம் அடைஞ்சிடுறாங்க. ஆனால் அப்புறம் போக தான் தெரியுது அவங்க வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு மெஷினரிஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு தான் நிறையா வந்து அம்யுனேஷன், எப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஹில் ஏறுறோம் அப்படின்னா அம்யுனேஷன் நம்ம கேரி பண்ணிட்டு போகணும். பார்த்தோம்னா ஏறுறதுக்கு பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்லி 11 to 14 hours ஆகும் ஒரு இதை கண்டினியூஸ்லி ஏறினாலே, ஒரு மலையை ஏறணும்னாலே. அப்போ அது நம்ம அம்யுனேஷன் எடுத்துகிட்டு போகணும், அட்டாக் பண்ணுறதுக்கு சாப்பாடும் எடுத்துகிட்டு போகணும். அப்படின்னா ஒரு ட்ரூப் வந்து என்னென்ன தான் எடுத்துகிட்டு போவாங்க? ஸோ இந்தியன் ஆர்மிக்கு அந்த ஒரு இது டைலமா. இந்தியன் ஆர்மி என்ன டிசைட் பண்ணிச்சு அப்படின்னா, இல்லை நம்ம வந்து அம்யுனேஷன் எடுத்துகிட்டு போவோம், ஏன்னா சாப்பாடு தேவையில்லை நம்மளுக்கு, அங்கே மேலே வந்து அதுதான் உதவும் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. எடுத்துகிட்டு போய் சாப்பிடாமல் நம்மளுக்காக சண்டை போட்டுருக்கு. ஓகே, டோலோலிங் சம்ஹவ் வந்து நம்ம வந்து அட்டாக் பண்ணி கேப்சர் பண்ணியாச்சு. நிறைய பேர் அதுக்காக நம்ம சோல்ஜர்ஸை இழந்தோம், அது வேறு விஷயம். பட் சம்ஹவ் டோலோலிங் வாஸ் கேப்சர்ட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டோலோலிங்க் பக்கத்துலேயே
இன்னொரு 0.5140 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்குது, அதையும் கேப்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ஆர்மிக்கு ஒரு இது வருது. அண்ட் இந்த டோலோலிங்லேருந்து 0.5140 நடுவுலையும் நிறைய குட்டி குட்டி ஹம்ப்ஸ்னு சொல்லுவாங்க, ஸோ அதையும் கேப்சர் பண்ணணும். ஸோ இன்னும் வார் முடியல, ஓகேங்களா? நெக்ஸ்ட் 0.5140 கேப்சர் பண்ணும். அண்ட் இதுக்கு வந்து ரெண்டு பேரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, ஒன்று வந்து லியூட்டனன்ட் சஞ்சீவ் அண்ட் லியூட்டனன்ட் விக்ரம் பத்ரா. அண்ட் இந்த ரெண்டு குரூப்புமே போய் அவங்க அட்டாக் பண்ணி அந்த 0.5140 கேப்சர் பண்ணிடுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா டைகர் ஹில், இருக்கிறதுலே கொஞ்சம் கஷ்டமான ஹில் டைகர் ஹில். ஸோ அதில் பார்த்தோம்னா ஏன்னா ரொம்ப செங்குத்தான மலை ஒரு சைட்லேருந்து, இன்னொரு சைடு பார்த்தோம்னா ஓப்பன் கிரவுண்டு. நம்ம இந்தியன் ஆர்மி மேலே ஏறினா கூட அவங்களுக்கு தெரிஞ்சிடும், ஈஸியாக அட்டாக் பண்ணிடுவாங்க. அண்ட் செங்குத்தான சைடில் போடுறதுனா ஏறுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அண்ட் இதை பார்த்தோம்னா ஆக்சுவலாக லக்ஷ்யன்னு சொல்லிட்டு ஒரு மூவி இருக்கு, ரித்திக் ரோஷன் நடித்த படம், ஐ திங்க் நெட்ஃப்ளிக்ஸ் இருக்கு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா வரும். அண்டு இதில் பார்த்தோம்னா ஒரு சோல்ஜர், ஒரு ரிமார்க்கபிள் சோல்ஜர் அப்படின்னு சொல்லலாம், ஹவல்தார் கிரெனேடியர் யோகேந்திர சிங். ஸோ இவர் வந்து பார்த்தோம்னா இவருடைய கமாண்டிங் ஆஃபீஸர் இறந்துடுறாரு மேலே ஏறும்போது, இவருடைய சீனியர்ஸ் இறந்துடுறாங்க. ஒத்த ஆளா மனுஷன் மூணு குண்டு பட்டதுக்கு அப்புறமேல்ட்டுமே அமினேஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு செங்குத்தா இருக்கிற மலை மேலே ஏறுறாரு, ஓகேங்களா? ஏறி மேலே போய் கீழே இருக்கிறவங்களை வந்து மேலே வர்றதுக்கான ஒரு வழியை வந்து வகுத்து கொடுக்குறாரு. இந்த மனுஷன் இப்படி பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு கீழேந்து வரவங்க அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்துடுது. சோல்ஜர்ஸ்னாலே இந்த ஒரு சின்ன சின்ன விஷயம் ஸ்பார்க் கிடைச்சாலே போதுமே, பூந்து விளையாடுவோம். ஸோ இவர் ஒன் மேன் ஆர்மியாக உள்ளே போயிட்டு இருக்கும்போது பின்னாடி வரவங்களுக்கு ஒரு பெரிய ஜோஷ் வந்து அவங்களும் வந்து ஏறுறாங்க, வாங்க நம்மளும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஏறுறாங்க. அண்ட் ஏறி வந்து சம்பவம் வந்து டைகர் ஹில்ல வந்து கேப்சர் பண்ணிடுறாங்க. அண்ட் மேலே ஏறும்போது பார்த்தோன்னா நான் சொன்ன மாதிரி சாப்பாடு எதுவுமே எடுத்துகிட்டு போகாமல் வெறும் அமினேஷன்ஸ் மட்டுமே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அண்ட் மேலே போயிருந்ததுக்கப்புறமேட்டு கேப்சர் பண்ணதுக்கப்புறமேட்டு அவங்க ரிட்ரீட் பண்ணி ஓடி போயிட்டாங்க இல்லையா? ஸோ பாகிஸ்தானி சோல்ஜர்ஸ் ஓடினதுக்கப்புறமேட்டு அந்த பங்கர்ஸ்லாம் சர்ச் பண்ணும்போது அவங்க உணவு பொருட்களை வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஜாமு நிறையா வந்து பிரெட்டு இதெல்லாம் வச்சுருந்துருக்குறாங்க. ஸோ அந்த பேக்கேஜ்டு ஃபுட்டு, அந்த டீன் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வச்சுருந்தது இவங்க சாப்பிட்டு கொஞ்ச நாள் வந்து சர்வைவ் பண்ணிட்டாங்க, கொஞ்ச நேரம் வந்து ஓட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து டைகர் ஹில்லோடது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா 0.4875 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பாயிண்ட்டு. அண்ட் இந்த தடவை வந்து லியூட்டினன்ட் விக்ரம் பத்ராவை கேப்டன் விக்ரம் பத்ராவா ப்ரமோட் பண்ணி இந்த ஒரு மிஷனை கொடுக்குறாங்க. அண்டு விக்ரம் பத்ரான்னு சொன்னோடனே எனக்கு வந்து ஒரு இமோஷனல் டச், ஏன்னா நான் கேந்திர வித்யாலயா பாலம்பூரில் படித்தேன். அண்ட் சேம் ஸ்கூல், அதே கேந்திர வித்யாலயா பாலம்பூரில் தான் அவரும் படித்தார். ஆப்வியஸ்லி சேம் டைமில் படிக்கல, அவர் பாஸ் அவுட் ஆகி போயிட்டாரு, அதுக்கப்புறமேல தான் நான் படித்தேன். 0.4875 கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமேல்ட்டு பார்த்தோம்னா ஒரு சில சோல்ஜர்ஸை வந்து அவர் வந்து காப்பாற்றுறதுக்காக போனார். போகும்போது பாகிஸ்தானிஸ் வந்து ஆக்சுவலாக ஓடுற மாதிரி ஓடிட்டு திரும்பி வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க. ஸோ எதிர்பாராத விதமாக அட்டாக் பண்ணப்போ இவருக்கு குண்டு பட்டுருச்சு. குண்டு பட்டதுக்கு அப்புறமேல்ட்டும் தன்னுடைய சோல்ஜர்ஸை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் காப்பாற்றி கொண்டு போய் விட்டுட்டு, காப்பாற்றின மட்டும் இல்லாமல் அவங்கள திருப்பி அட்டாக் பண்ண வேற போயிருக்காரு. ஒழுங்கு மனுஷன் தப்பிச்சு போயிருந்துருக்கலாம், அப்படியே ஓடிக்கலாம், ஒரு குண்டடியோடு அப்படியே வந்தால் கூட காப்பாற்றிருந்துருக்கலாம் அந்த மாதிரி. ஆனால் இவர் திரும்பி போய் இவங்களை அட்டாக் பண்ண, ஏன்னா இவங்க திரும்பி வந்துட்டாங்க திரும்பி பிடிச்சிடுவாங்களோ அப்படின்னு ஒரு இது இருக்குது, இல்லை அச்சுறுத்தம் இருக்குது. அதனால் திருப்பி போய் மனுஷன் அட்டாக் பண்ணியிருக்கிறாரு. அண்டு அந்த இடத்துலேயே அப்புறம் அவருக்கு வீர மரணமும் அடைஞ்சிடுறாரு. அண்டு கோட் நேம் அந்த ஆப்ரேஷனில் பார்த்தோம்னா ஷேர்ஷா அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அண்டு அதனால தான் நம்மளுக்கு ஒரு படமே வந்துச்சு. இந்த வாரில் பார்த்தோம்னா பரம்வீர் சக்ரா அப்படிங்கிற ஒரு ஹையஸ்ட் மிலிட்ரி மெடல் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து நாலு பேருக்கு கிடைக்குது. அதில் வந்து கேப்டன் விக்ரம் பத்ரா ஒருத்தர், அண்டு ரைஃபிள் மேன் சஞ்சீவ் குமார், கிரெனேடியர் யோகேந்திர சம்மா, நம்ம ஒன் மேன் ஆர்மி சொன்ன இல்லையா அவரு, அண்ட் லியூட்டினன்ட் மனோஜ்குமார் பாண்டே, இவங்க நாலு பேருக்குமே வந்து பரம்வீர் சக்ரா அவார்டு கிடைக்குது. அப்புறம் மற்றவங்களுக்கும் வீர் சக்ரா, நிறைய பேருக்கு வந்து வீர் சக்ரா அவார்டும் கிடைச்சிச்சு. அண்ட் பர்சனலி பார்த்தோம்னா எனக்கு நிறைய ஞாபகங்கள் 1999 கார்கில் வார் கூட. நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன், அப்போ செவன்த் ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கும் போது ஒரு நாள் இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போகிறேன், எங்கள் கிளாஸில் ஒரு பொண்ணு ஒவ்வொன்று அழுதுகிட்டு இருக்குது, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அண்ட் என்ன எதுன்னு விசாரித்தா இந்த மாதிரி அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி போயிருக்காரு வாருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொன்னால், கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா என்னுடைய இன்னொரு ஃப்ரெண்டு அவனுடைய அப்பாவும் போயிட்டார். அண்டு ஃபியூ டேஸ் லேட்டர் என்ன நியூஸ் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் போயிட்டு இருந்த காரில் அவர் வந்து ஆஃபீஸர் உட்காந்துருக்காரு, ஜிப்சியில் முன்னாடி உட்காந்துருக்கிறாரு, அண்ட் டிரைவர் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட் அந்த டிரைவர் வந்து அவருக்கு வந்து குண்டடிப்பட்டு இறந்துறாரு, ஜஸ்ட் மிஸ்ஸு. பக்கத்து சீட்டில் அவர், இங்கே ஒரு
ஸோ இந்த விஷயம் ஒரு பக்கம் பார்த்தோம்னா சந்தோஷமாக இருந்துச்சு, இன்னொரு பக்கம் அவங்களுக்கு இன்னும் நம்ம ஒரு இந்தியன் சோல்ஜர் இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு துக்கமும் இருந்துச்சு. ஸோ அது ஒரு மிக்ஸ்டு ரியாக்ஷன், அதுனால் சொல்ல வார்த்தை இல்லை, நிறையா விஷயம் மைண்டில் ஓடுது. உங்களில் நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, நம்ம நியூஸ்லலாம் பார்த்துட்ருப்போம் இந்த நிறையா வீடியோ கிளிப்பிங்ஸ், போஃபோர்ஸ் கன்னை வந்து அந்த ஆர்மி ட்ரக் இழுத்துட்டு போகிறது. அண்டு எனக்கு நல்லா அவருக்கு நிறையா பேர் வந்து ராக்கிலாம் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க இங்கேருந்து, நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு நிறையா நம்மளுடைய சகோதரிகள் வந்து இந்த லெட்டரில் வந்து ராக்கிலாம் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி நிறையா பேர் லெட்டர்ஸ் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வந்து இருந்தது அப்போ பஞ்சாபில் இருந்தேன், பஞ்சாபில் ஃபிரோஸ்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம், அந்த இடம் பார்த்தோம்னா அது பாகிஸ்தான்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது. அந்த இடம் பார்த்தோம்னா அங்கே அப்போல்லாம் இந்த டிவி ஆண்டெனா தானே, ஸோ அந்த ஆன்டினா மூலிமா தான் வரும் நம்மளுக்கு, அந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தான் அப்போ. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு டிடி சேனலும் வரும், பாகிஸ்தானுடைய சேனலும் வரும். ஸோ அதில் பார்த்தோம்னா அவங்க வந்து இந்த மாதிரி இந்த ட்ரூப்ஸ்லாம் போயிட்டுருக்காங்க, நம்ம வந்து இவ்வளோ இந்தியன் சோல்ஜர்ஸ் அடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நியூஸ் வரும். இங்கே பார்த்தோம்னா நம்ம இந்தியன் நியூஸை பார்த்தோம்னா நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ் இவ்வளோ பேர் அடித்தோம், இந்த ஏரியாவை கேப்சர் பண்ணோம் அப்படின்னு வரும். ஸோ ஸோ இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, நினச்சி பார்த்தாலே இப்போ நினச்சி பார்த்தோம்னாலே ஒரு ஒரு வேதனையான விஷயமாக தான் இருக்குது. பட் சம்ஹவ் வி காட் த விக்ட்ரி அண்ட் சல்யூட் டு ஆல் தோ சோல்ஜர்ஸ். எங்கள் அப்பா அப்போ அம்ரிஸ்டர் போர்ட்டில் இருந்தார், ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 மந்த்ஸ் வந்து வரவே இல்லை, ஈவன் தோ ஆஃப்டர் கார்கில் வார் முடிஞ்சிடுச்சு, எல்லாமே முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறமேட்டும் டில் நவம்பர் மந்த் வரைக்கும் வந்து நிறைய பேர் வந்து திரும்பி உள்ள பார்டர்லேயே இருந்தாங்க, ஸோ ஸோ திருப்பி அட்டாக் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் நிறையா விஷயம் தெரியாது நம்ம சிவிலியன்ஸுக்கு, தெரியாது வார் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. பட் பார்த்தோம்னா எங்கள் அப்பாலாம் வரவே இல்லை டில் நவம்பர் மந்த் வரைக்கும் நம்மளுடைய இந்தியன் ஆர்மி. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து சமர்ப்பணம். ஸோ எவ்வளோ வேர்ட்ஸ் இருந்தாலும் வேர்ட்ஸால் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது என்னால். அண்ட் ஸ்பெஷல் சல்யூட் டு மேஜர் சரவணன், நம்ம திருச்சியில் கூட அவருக்கு ஒரு சின்னதாக ஒரு நினைவிடம் வச்சுருக்குறோம் வெஸ்ட்ரி ஸ்கூல் பக்கத்தில். அண்டு இவங்கள மாதிரி நிறையா சோல்ஜர்ஸ், நம்ம உயிர் இழந்தவங்களும் சரி, இப்போ கரண்ட்டாக நம்மளுக்காக பார்டரில் நின்றுட்டுருக்க ஒவ்வொரு சோல்ஜருக்கும் ஒரு சல்யூட்னு சொல்கிறேன். எல்லாத்துக்கும் வந்து தேங்க்ஸுங்கிற வேர்டை வந்து நான் யூஸ் பண்ண விரும்பலை, ஏன்னா என்ன தான் தேங்க்ஸ் சொன்னாலும் அது பத்தாது இவங்களுக்கு. ஸோ